லோகேஷ் கனகராஜ் பாத்தீங்கன்னா மாஸ்டர் படத்திற்கு பிறகு இரண்டாவது முறையாக நம்ம தளபதியுடன் லியோ படத்துல இணைந்திருக்காரு இந்த படத்துடைய படப்பிடிப்பு தற்பொழுது இறுதி கட்டத்தை ஏற்றியிருக்க நிலையில வரும் ஆயுத பூஜைக்கிய படத்தை ரிலீஸ் செய்வதற்காக அடுத்த கட்ட ப்ரொமோஷன் பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க இந்த நிலையில பாத்தீங்கன்னா நம்ம லோகேஷுடைய லியோ படத்துடைய தொடர்ச்சியாக அவர் அடுத்ததாக இயக்கும் தலைவர் நூத்தி எழுபத்தொராவது படத்திலுமே பிரபல நடிகர் ஒருவருக்கு தொடர்ந்து நடிப்பதற்கான வாய்ப்பு தொடர்ந்து கிடைத்து வந்திருக்கா பிரபல மலையாள வில்லன் நடிகர் பாபு ஆண்டனி லியோ படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு இவர் காஷ்மீர் படப்பிடிப்பின் போது நம்ம தளபதி சஞ்சய் திட்டத்துடன் இணைந்து எடுத்துக்கொண்ட புகைப்படத்தையும் வெளியிட்டு அந்த படத்தில் நடிப்பதை உறுதிப்படுத்தியிருக்காரு அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் அடுத்ததாக தலைவருடைய நூத்தி எழுபத்தொராவது படத்துல பாபா ஆண்டனி ஒரு மிக முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க இருப்பதாக சமீபத்திய பேட்டியில உறுதிப்படுத்தியிருக்காரு பொதுவாகவே பாத்தீங்கன்னா நம்ம லோகேஷுடைய எல் சிவி படங்களில் தான் இது நடக்கும் என்றும் அப்ப லியோ தலைவருடைய நூத்தி எழுபத்தொரு இரண்டும் லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் என்ற ஒரு சந்தேகமும் எழுந்து வந்திருக்கு நம்ம லோகேஷ் பாத்தீங்கன்னா தனது ஒவ்வொரு படங்களிலுமே இருக்கும் கதாபாத்திரத்தை அப்படியே விட்டுவிடாமல் அடுத்த படத்துல தொடர்ச்சியாக கொண்டு செல்வதால அந்த படங்களை எல் சிவி யூனிவர்ஸ் படமாக உருவாக்குகிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது இவர் லியோ படத்தில் இருக்கும் ஒரு நடிகரை அடுத்த படத்தில் இணைத்திருப்பது சூப்பர் ஸ்டார் மற்றும் தளபதியுடைய ரசிகளை குழப்பமடையும் வைத்திருக்கார் இதனைத் தொடர்ந்து மற்றொரு சூப்பரான தகவல் என்ன பாத்தீங்கன்னா இதற்கிடையில நம்ம அஜித் சாருடைய ரசிகள் கொண்டாடும் விதமாக ஒரு செய்திகள் தற்பொழுது வெளியாகி அதாவது நம்ம ரஜினி சாருடைய நூத்தி எழுபத்தொராது நம்ம அஜித் சாரை சிறப்பு தோற்றத்தில் நடிக்க வைப்பதற்கான ஒரு பேச்சுவார்த்தை நடந்து வருகிறதா அதற்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது தலைவர் சூப்பர் ஸ்டாருடைய அவர்களின் கடைசி படமாக கூட இருக்கலாம் என ஒரு தகவல்கள் வைரலாகி வந்திருக்கு சரி ஓகே நம்ம சூப்பர் ஸ்டாருடைய நூத்தி எழுபத்தொராது படத்துல நம்ம அஜித் சார் கேமியர் ரோல் பண்ணா இவர்களுடைய காம்போ எப்படி இருக்குன்றதை நீங்க கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற நம்ம சினிமா பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கட்டை என்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் பக்கத்துல உள்ள பெல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.